जयललिता मरणम तोडर्बाग विसारणे नडत्त अमैक्कप्पट्ट आरुमुगसामी आणैयत्तिल विसारणैक्काग इन्று अतिमुगவின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வமும் சசிகலாவின் அண்ணன் மனைவி இளவரசி ஆகிய இருவரும் ஆஜராகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இப்போ இந்த இரண்டு பேரும் விசாரணைக்கு ஆஜராகும் போது என்னென்ன கோணங்கள்ல விசாரணை நடத்தப்பட வாய்ப்பு இருக்கு? அபிநயா, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து விசாரிப்பதற்காக கடந்த அதிமுக அரசு ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தை அமைத்திருந்தது. பலமுறை அந்த விசாரணை ஆணையத்திற்கு கால நீட்டிப்பு செய்துள்ள நிலையில் ஆறுமுகசாமி ஆணையம் இதுவரை பல்வேறு நபர்களிடம் தன்னுடைய விசாரணையை மேற்கொண்டு வந்தாங்க. குறிப்பாக இதுவரை 154 பேரிடம் தன்னுடைய விசாரணையை ஆறுமுகசாமி ஆணையம் நடத்தியிருக்கிறது. குறிப்பாக இதில் அப்பல்லோ மருத்துவர்கள், அப்பல்லோ பணியாளர்கள், அரசு மருத்துவர்கள், அதிமுகவை சேர்ந்தவர்கள், பத்திரிகையாளர்கள், அதே போல ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணன் மகன் மற்றும் மகள் ஆகியோர் என 154 பேரிடம் இதுவரை ஆறுமுகசாமி ஆணையம் விசாரணை நடத்தியிருக்கிறது. இதில் சசிகலா தரப்பு வழக்கறிஞர்களும் அந்த சாட்சியங்களிடம் குறுக்கு விசாரணை மேற்கொண்டுள்ள நிலையில் தற்பொழுது இந்த விசாரணை என்பது கிட்டத்தட்ட 90% பணிகள் என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் இன்று முதல் முறையாக ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தில் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் காலை 11:30 மணிக்கு ஆஜராகிறார். முதல் முறையாக அவர் ஆஜராகிறார். குறிப்பாக ஏற்கனவே ஆறுமுகசாமி ஆணையம் சார்பாக அவருக்கு 9 முறை இதுவரை சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. கடந்த 8 முறை சம்மன் அனுப்பிய அவர் அனுப்பப்பட்டு அவர் வரவில்லை. இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. மூன்று முறை ஆணையம் சார்பாகவே அந்த சம்மன் என்பது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. 5 முறை ஓ பன்னீர்செல்வம் தரப்பு பல்வேறு காரணங்களுக்காக அவர்கள் ஆஜராகவில்லை. 9வது முறையாக கடந்த 8ஆம் தேதி ஆறுமுகசாமி ஆணையத்திலிருந்து அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு 9ஆம் தேதி அந்த சம்மன் அவருக்கு கிடைக்கப்பட்டது. அந்த சம்மனின் அடிப்படையில் இன்று காலை 11:30 மணிக்கு அவர் ஆறுமுகசாமி ஆணையத்தில் விசாரணைக்காக ஆஜராகிறார். குறிப்பாக ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் அதில் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்கிற மிக முக்கிய முதல் பிரச்சனையை எழுப்பியவர் என்பது திரு அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம். இதற்காக கடந்த காலங்களில் அவர் தர்மயுத்தம் நடத்தி பிறகு அதிமுகவோடு அவர் குறிப்பாக அரசோடு இணைந்து அதில் பொறுப்புக்கு வந்த பிறகு ஆறுமுகசாமி என்கிற விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு அந்த விசாரணை ஆணையம் தன்னுடைய விசாரணையை கடந்த 4 ஆண்டுகளாக மேற்கொண்டு வருகிற நிலையில் இன்றைக்கு முதல் முறையாக அந்த ஆறுமுகசாமி ஆணையத்தில் ஆஜராகிறார். அதற்கு முன்பாக காலை 10:30 மணிக்கு சசிகலா அவருடைய அண்ணன் மனைவியாக இருக்கக்கூடிய இளவரசி விசாரணை ஆணையத்தில் முதல் முறையாக ஆஜராகிறார். அவரும் குறிப்பாக அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் ஆகிய இருவரும் ஆஜராகக்கூடிய இந்த நாள் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. எனவே இந்த ஆறுமுகசாமி ஆணையத்தில் வந்து காலை 10:30 மணிக்கு இந்த விசாரணை தொடங்கக்கூடிய நிலையில் முதலாவதாக இளவரசியும் பின்பு 11:30 மணிக்கு அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் ஆஜராகிறாங்க. அவர் தரப்பு வாதங்களையும் அவர் தரப்பு மரணம் தொடர்பான அவருடைய சந்தேகங்கள் குறித்து இன்றைக்கு ஆணையத்தில் அவர் விளக்கமளிக்கிறார்.